हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्बर क्रिएटिव चैनल बिस्किट नाटल कूटिया इत कलरफुला फिश एपी पिंडद पाकपो मीन पिंड रोम चिना चिना वयर पत् निम्स और मीन नहीं पिन्नला इतमी कलर कलर नरिया मीन से मीन तोरण इतमला कीचेन यूस पाकिया कंपा उड़ीचर नीडियास्तर पाकन चेनल सब्सक्रेबिको अब अल्लोड पड़े वीडियोस नहीं मिस पड़ा पाक ओके फ्रेंड्स இந்த மீனோட உடம்ப பிண்டறதுக்கு மொத்தம் 6 வயர் ஒரு ஒரு வயரும் ஒரு அடி கட் பண்ணிக்கோங்க போதும் அடுத்து மீனோட வால் பண்றதுக்கு 6 வயர் ஒரு ஒரு வயரும் ஒரு 9 ல இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்துக்கோங்க போதும் கொஞ்சம் பெரிய வால் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ கடைசியா மீனோட துடுப்பு இருக்குலையா இந்த துடுப்பு பண்றதுக்காக ஒரு 4 சென்டிமீட்டர் வயர் ரெண்டு வயர் எடுத்துக்கோங்க போதும் ओके फ्रेंड्स இப்போ இந்த சின்ன சின்ன வயர்களை வச்சு ரொம்ப அழகான மீன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 6 வயர் கட் பண்ணி வெச்சோம் இல்லையா இந்த 6 வயரியை வச்சு நாம பிஸ்கட் நாட் பின்ன போறோம் ஃபர்ஸ்ட் வயரை இப்படி சரி சமமா மடிக்கிறேன் மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ இரண்டாவது வயரியும் இப்படி சரி சமமா மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி வைக்கிறேன் இப்போ அடுத்து மூணாவது வயர் இதையும் சரி சமமா இந்த மாதிரி மடிச்சு இதையும் லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த மாதிரி வெச்சுக்கோங்க இப்போ மூணு வயர் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு ஓகேவா அடுத்து நானாவது வயர் நானாவது வயரை இந்த மாதிரி சரி சமமா மடிச்சுக்கோங்க மடிச்சு இந்த மூணு லூப்பியே சேர்த்த மாதிரி இப்படி போடணும் இப்போ மூணு லூப் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் வயர் பின் பக்கம் சுத்தி வரும் அந்த வயரை எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லூப்புக்கு நடுவுல கொண்டு போய் இப்படி புடிச்சுக்கோங்க அடுத்து இந்த இரண்டாவது வயர் பின் பக்கம் சுத்தி வருது இல்லையா இந்த வயரையும் எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்கு நடுவுல கொண்டு போய் இப்படி புடிச்சுக்கோங்க அடுத்து மூணாவது வயர் இந்த மூணாவது வயரியும் இந்த மாதிரி பின் பக்கமா அப்படி கொண்டு போய் புடிச்சுக்கோங்க ஓகேவா ஏனா ரொம்ப சின்ன வயரா எடுத்துறோம் சோ இந்த மாதிரி புடிச்சுக்கோங்க இப்போ இந்த நானாவது வயர் பின் பக்கம் சுத்தி வருது இல்லையா இந்த வயரை எடுத்து இந்த மூணு லூப்புக்குள்ளேயும் போடணும் இப்போ நாலு வயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து அஞ்சாவது வயரை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா அந்த மூணு வயரியும் இப்படி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க மூணு லூப் மறுபடியும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அஞ்சாவது வயரை நம்ம ஜாயின் பண்ண போறோம் இந்த அஞ்சாவது வயரை இந்த மாதிரி சரி சமமா மடிச்சு இந்த மூணு லூப்லயே சேர்த்த மாதிரி இப்படி போடணும் இப்போ இந்த மூணு வயரியும் மறுபடியும் அது அது இடத்திலே கொண்டு போய் இப்படி வைக்கணும் இப்போ இந்த மூணு வயரியும் அது அது இடத்திலே கொண்டு போய் வெச்சாச்சு அடுத்து பின் பக்கம் சுத்தி வருது இல்லையா இந்த வயரை இந்த மூணு லூப்லயும் போடணும் இப்போ அஞ்சு வயரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து ஆறாவது வயரை ஜாயின் பண்ண போறோம் இந்த ஆறாவது வயரை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த மூணு வயரியை அப்படியே முன் பக்கத்துல கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த லூப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க அப்பதான் ஆறாவது வயரை ஜாயின் பண்ண முடியும் ஆறாவது வயரை சரி சமமா மடிச்சு இந்த மூணு லூப்லயே இப்படி போடணும் மறுபடியும் இந்த மூணு வயரியையும் அது அது இடத்திலே இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கணும் கொண்டு போய் வெச்சிட்டு பின் பக்கம் சுத்தி வரது இல்லையா அந்த வயரை இந்த மூணு லூப்க்குள்ளேயும் போடணும் அவ்வளவுதான் இதுதான் பிஸ்கட் நாட் இப்போ ஸ்லோவா ஒரு ஒரு வயரா புடிச்சு எடுத்து நாட் டைட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிஸ்கட் நாட்டில் குடைகள் பின்னிருந்தீங்கன்னா இந்த நாட்டை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாட்டை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் இந்த மீன் பின்றதுக்கு நம்ம ஒரு அடி தான் ஒயர் எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்தில் ஒயர் அதிகமாகவோ ஒரு பக்கத்தில் கம்மியாகவோ இருந்துச்சுன்னா இன்னொரு பிஸ்கட் நாட் நம்மளால் பின்ன முடியாது இந்த மாதிரி சிசர் ஏதாவது வச்சு லூஸ் பண்ணி இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாலு பக்கத்துலேயும் ஒயர் வந்துட்டு சரிசமமாக இருக்கணும் இப்போ பிஸ்கட் நாட் நம்ம பின்னி முடிச்சாச்சு இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் இங்கே மாதிரியே ஒரு பிஸ்கட் நாட் நம்ம கொண்டு வர போகிறோம் இந்த பிஸ்கட் நாட் கொண்டு வரதை கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள் கீழே இருக்கு இல்லையா அந்த ஒயரை அப்படியே மேல் பக்கமாக நம்ம கொண்டு போக போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன் இப்போ ரெண்டாவது ஒயரை இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஓகேவா இப்போ மூணாவது ஒயரை இதையும் இப்படி பின் பக்கம் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கிறேன் இப்போ கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி மேலே மடித்தாச்சு அடுத்து ரைட் சைடு இருக்கு இல்லையா ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும் இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க அந்த நடு விரலால் ஓகேவா இப்போ கீழே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை கொண்டு போய் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க அடுத்து ரெண்டாவது ஒயரை இந்த ரெண்டாவது ஒயருக்கும் மூணாவது ஒயருக்கும் நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ அடுத்து மூணாவது ஒயரையும் இப்படி மேல் பக்கம் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கிறேன்
இப்போ ரெண்டு பக்கத்து ஒயரை வந்துட்டு நம்ம மடிச்சாச்சு ஓகேவா. இப்போ அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். இந்த பிஸ்கெட் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில், கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மூணு பக்கத்து ஒயரை நம்ம மடிச்சாச்சு ஓகேவா. இன்னும் கடைசியாக இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த ஒயரை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, இந்த மூணு லூப்பை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லூப் வழியாக தான் ரைட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயரை அப்படியே மேல் பக்கம் கரெக்டாக இந்த மாதிரி வச்சாச்சு ஓகேவா. இப்போது ரைட் சைடு இருக்கிற இந்த நாலாவது பக்கத்து ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் என்ன பண்ணணும், இந்த மூணு லூப்புக்குள்ளேயும் இப்படி போடணும். கரெக்டாக இந்த மூணு லூப்புக்குள்ளே போடும்போது இந்த ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்கணும், அதாவது பின்பக்கமாக இருக்கணும் ஓகேவா. அடுத்து இந்த ரெண்டாவது ஒயர் இந்த ஒயரோட கேப்பில் வந்துட்டு கொண்டு போகணும். இந்த ஒயர் வந்துட்டு ரொம்ப உள்ளாக இருக்கும், ஸோ ஒரு சிசர் வச்சு இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இந்த மூணு ஒயரையும் இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த சின்ன கேப் வழியாக இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னி பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ ரெண்டு ஒயரை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போயாச்சு, அடுத்து மூணாவது ஒயரை லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ சுத்தமாக கேப்பே இல்லை லெஃப்ட் சைடு கொண்டு போகிறதுக்கு, ஸோ சிசரை வச்சு இங்கே உள்ளே இருக்கிற ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துக்கிறேன் ஓகேவா. இப்போ வெளிப்பக்கமாக கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்துட்டு இந்த மூணாவது ஒயரை இந்த சின்ன கேப் வழியாக லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ மூணாவது ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போயாச்சு, கொண்டு போயிட்டு ஸ்லோவாக இந்த பக்கத்து நாட்டையும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் ஒரு பிஸ்கெட் நாட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது பிஸ்கெட் நாட் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நாலு பக்கத்துலேயும் மொத்தம் 12 ஒயர் போகும் இல்லையா, இந்த 12 ஒயரையும் நம்ம மடித்து சொருக போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். இந்த ஒயரை மடிக்கும் போது என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் வந்துட்டு சொருகி விடணும். இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒயரையும் சொருகி விடுறேன். மூணு கேப்பில் சொருகணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேப்பில் சொருகிறேன். இந்த மாதிரி சொருக கஷ்டமாக இருந்துச்சுன்னா சிசரை வச்சு லூஸ் பண்ணிவிட்டு சொருகிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கேப்லேயும் சொருகிறேன். மூணாவது கேப்லேயும் சொருகிறேன். இந்த மாதிரி அந்த ஒயரை மடித்து சொருகும் போது மூணு கேப்லேயும் சொருகணும், அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது. இந்த பக்கத்துலேயும் கரெக்டாக அந்த பிஸ்கெட் நாட் நமக்கு தெரியும். ஒரு கேப்பை நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் இந்த பிஸ்கெட் நாட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ மூணு கேப்லேயும் இந்த ஒயரை மடித்து சொருகணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஸ்கெட் நாட் நீங்கள் போட போகிறீங்கன்னா, ஆறு ஒயர் வச்சு பிஸ்கெட் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாலு ஒயர் வச்சு பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன் சைடு ஒயரை நம்ம சொருகியாச்சு, இதே மாதிரி இன்னொரு பக்கத்து ஒயரை நம்ம சொருகிறோம். இதே மாதிரி பாருங்கள், மூணு கேப்லேயும் சொருகிறேன். இப்போ இந்த பக்கத்தில் ரெண்டு ஒயரை சொருகியாச்சு, இப்போ இதே மாதிரி இந்த மூணாவது ஒயரை சொருகிறேன். ரெண்டு பக்கத்து ஒயர் மட்டும் சொருகிறத காமிக்கிறேன், இதே மாதிரி இன்னும் ரெண்டு பக்கத்து ஒயரை நீங்களே சொருகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு பக்கத்து ஒயரை சொருகி காமிச்சிருக்கேன், இதே மாதிரி இன்னும் ரெண்டு பக்கத்து ஒயரை சொருகணும். ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கூட அந்த பிசுறு எதுவும் தெரியாமல் கட் பண்ணி விடுங்க. இப்போ மீனோட உடம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, அடுத்து மீனோட வாலை நம்ம செட் பண்ண போகிறோம். காலடியில் ஆறு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் சொருகிறேன். இந்த ஃபஸ்ட்டு வரிசையிலையும் மூணு கேப் இருக்கும், ஸோ மூணு கேப்லேயும் இந்த ஒயரை சொருகிக்கோங்க. இந்த ஒயரை சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸோ சிசரை வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொருகிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் இந்த மாதிரி சொருகியாது, சொருகிட்டு இதை அப்படியே மடித்து இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் நம்ம சொருக போகிறோம். இந்த ரெண்டு பக்கத்துலேயும் சொருகி விட்டால் தான் அந்த மீன் வந்துட்டு ரெண்டு பக்கத்துலேயும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போது ஒரு ஒயரை நம்ம சொருகி முடித்தாச்சு, அடுத்து ரெண்டாவது ஒயரை சொருக போகிறோம். ரெண்டாவது ஒயரை இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் சொருக போகிறோம்.
இப்படி ஃப்ரண்ட்லேயும் சொருகணும், இப்படி மடித்து ஆப்போசிட் சைடும் இந்த ஒயரை சொருகி விடணும். இப்போ இந்த பக்கம் சொருகியாச்சு, இந்த பக்கம் திருப்பி ஆப்போசிட்டில் மடித்து இப்படி சொருகணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சும்மா தான் இந்த ஒயரை நம்ம சொருகிறோம், குழந்தைங்க ஏதாவது பிடிச்சி இழுத்துட்டா வால் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடாதா, வேஸ்ட் ஆயிராதான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, கடைசியில் பாருங்கள். இப்போ ரெண்டு ஒயரை நம்ம சொருகியாச்சு, அடுத்து மூணாவது ஒயரை சொருக்க போகிறோம். மொத்தம் ஆறு ஒயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் தான் வால் வந்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனம் நமக்கு கிடைக்கும். இப்போ மூணாவது ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அதே கேப்பில் தான் இந்த மூணாவது ஒயரையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ மூணாவது கேப்பில் சொருகிறேன். ஒன் சைடு சொருகியாச்சு, இப்போ அப்படியே மடித்து ஆப்போசிட் சைடு நம்ம சொருக போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் சொருகணும் இல்லையா, அதே கேப்பில் தான் சொருகிறேன். இந்த ஒரே கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா மூணு ஒயரையும் நம்ம சொருக போகிறோம். இந்த பக்கத்தில் இது ரெண்டாவது ஒயரை நம்ம சொருகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சொருக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட இந்த ரெண்டாவது ஒயர் லூப் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஒரே அளவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போயிடும், ஓகேவா? அப்போ வந்துட்டு அந்த மீனோட வால் அகலமாக நமக்கு தெரியாது, ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இதையே நீங்கள் ரொம்ப சின்னதாக வச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே செகண்ட் லூப் போகக்கூடாது, அதனால் கொஞ்சம் வந்துட்டு பாயிண்ட் அளவில் தான் இந்த ரெண்டாவது லூப் சின்னதாக இருக்கணும், ஓகேவா? இப்போ இதே மாதிரி மூணாவது ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அதே கேப்பில் தான் இந்த மூணாவது ஒயரையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஒன் சைடு சொருகியாச்சு, இப்படி மடித்து இப்படி ஆப்போசிட் சைடு சொருகணும். இப்போ மூணாவது லூப் பாருங்கள், ரெண்டாவது லூப்பை விட கொஞ்சம் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு வைக்கணும், ஒரு புள்ளி அளவு வந்துட்டு சின்னதாக இருக்கணும். இந்த மூணாவது லூப் வந்துட்டு ரெண்டாவது லூப்புக்குள்ளே போகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ மூணு லூப் கரெக்டாக இந்த மாதிரி வச்சாச்சு, வச்சுட்டு இந்த மூணு கேப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை சொருகிருங்க. நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட், அதுக்கப்புறம் கிராஃப்ட் ஒர்க்குக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் நிறைய புதுவிதமான ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த பக்கத்தில் மூணு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ இந்த பக்கத்தில் ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே அந்த முதல் வரிசையில் தான் இந்த ரெண்டாவது ஒயரையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போது இந்த ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருக போகிறோம். இந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு லூப்பை விட பாருங்கள், ரெண்டாவது லூப்பை கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மாடலில் மீன் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் கீச்சன் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம், கீச்சன் பிளேலிஸ்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனாக்க கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ கடைசியாக மூணாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே முதல் வரிசையில் தான் இந்த மூணாவது ஒயரையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போது இந்த பக்கம் திருப்பி ஆப்போசிட்டில் இப்படி மடித்து சொருகணும். இந்த பக்கத்தில் சொருகும் போதும் இந்த ரெண்டாவது லூப்பை விட மூணாவது லூப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இப்போ மீனோட வால் நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு, இப்படி அமுத்தினாலும் பாருங்கள் ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்துட்டு போகாது, ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம மீனோட துடுப்பை செட் பண்ண போகிறோம். 4 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை இந்த பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க, மூணு கேப்லேயும் சொருகிருங்க. சொருகிட்டு சிசரை வச்சு அந்த வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக, அதாவது வளைவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெறுமனே இந்த ஒயரை மட்டும் சொருகணுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஏஞ்சல் ஃபிஷில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது இந்த துடுப்பு பார்க்குறதுக்கு. இப்போது இந்த பக்கத்தில் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணுறேன், அந்த மூணு கேப்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க, அப்போ தான் அந்த பிஸ்கெட் நாட்டும் நமக்கு கிளியராக தெரியும். இப்போது இந்த பக்கத்துலேயும் துடுப்பை செட் பண்ணியாச்சு, செட் பண்ணிவிட்டு சிசரை வச்சு கொஞ்சம் ஷார்ப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மீன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயரை குழந்தைங்க பிடிச்சி இழுத்து விட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக பாருங்கள், ஃபிவி குயிக்கனாக போட்டு ஒட்டி விடுறேன். லைட்டாக இந்த ஒயரோட இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே ஒரு ட்ராப் வைங்க போதும். இதே மாதிரி இந்த ஒயரை
இப்படி எடுத்துட்டு இந்த ஒயருக்குள்ளே இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு ட்ராப் வைங்க. இதே மாதிரி வாலும் பிரிஞ்சு வராத அளவுக்கு இதை போட்டு ஒட்டி விட்டுருங்க. இந்த வாலில் இருக்கு இல்லையா, இந்த ஒயருக்கு இடையில் இருக்கிற அந்த கேப் வழியாக ஒரே ஒரு ட்ராப் வந்துட்டு வச்சிங்கனாலே போதும். இந்த ஃபெவிக்விக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கையில் பட்டுச்சுனாலும் அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த தோலோடு தான் பிரிஞ்சு வரும். காட்டன் க்ளவுஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து இந்த மீனுக்கு வந்துட்டு கண் வைக்க போகிறோம். கண்ணும் வந்துட்டு ஃபெவிக்விக்கில் தான் ஒட்டி விடுறேன். மெரூன் கலர் போட்டு இருக்கோம் இல்லையா, அந்த போட்டை தான் கண் மாதிரி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சின்ன சின்ன உயரை வச்சு ரொம்ப அழகான மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.